வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் முட்டை சேர்த்து காலிஃப்ளவர் சில்லி 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் சுடுதண்ணியில் கொஞ்சம் கழுவுனதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கலருக்கு வேண்டி 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துருக்குங்க. இது கூடவே கடைசியாக 1 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் முட்டை சேர்த்து செய்திருக்கோங்க. முட்டை விருப்பப்படாதவங்க முட்டையை தவிர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டை சேர்த்து கலந்த உடனே கரெக்டாக இருக்குது. இதுக்கு தண்ணியெல்லாம் தேவைப்படலைங்க. 1-10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டுங்க. எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பிரித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். நல்லா வெந்து சலசலப்பெலாம் அடங்கட்டும். அப்புறம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, சலசலப்பெலாம் அடங்கிருச்சு. இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி தயாராகிடுச்சுங்க, எண்ணெய் வடிச்சாச்சு. இப்போ அருமையான சுவையில் முட்டை சேர்த்து காலிஃப்ளவர் 65 செய்துட்டேங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ டைத்துக்கு வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.